இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நோயுற்றிருந்த ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக நலம் விசாரிப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இரவு அவர் இறந்து விட்டார். அவரை மக்கள் இரவிலேயே அடக்கம் செய்துவிட்டனர். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இச்செய்தியை மக்கள் தெரிவித்ததும், இதை அப்போதே எனக்கு நீங்கள் அறிவிக்காததின் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், கடுமையான இருள் சூழ்ந்த இரவு நேரமாக இருந்ததால் உங்களுக்கு சிரமம் கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்றனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது அடக்கத்தலத்திற்கு வந்து இறுதி தொழுகை தொழுவித்தார்கள். ஸஹீஹுல் புகாரி 1247.